அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய கையை கழுவுவதன் மூலமாகவே பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. மேலும் இன்று பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாள், அதாவது மார்ச் 31 இந்த நாள் அன்னைக்கு இரவு தூங்கும்போது ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்முடைய படுக்கை அறைக்கிட்ட வச்சு தூங்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். விடியும் பொழுதுலேயே நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து நமக்கு நடக்கும். இது குறித்தும் காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள், அதுவும் திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய மனதுக்கு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாத்தையுமே தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை சொல்லலாம். சந்திர பகவானுக்கு உகந்த கிழமை திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாள்லேயே 1 வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் ஏதேனும் ஒரு அரிசி வகையை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாகவும், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்காவது எடுத்து எறும்பு பறவைகளுக்கு உணவாக கொடுப்பதன் மூலமாகவும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். எப்போவுமே தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அந்த மாதம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு கோவிலுக்கு போகிறது, சில புண்ணிய காரியங்கள் செய்வது, இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். இந்த பண பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும். மாதத்தின் முதல் தேதியன்றே பணவரவுக்கான ஒரு சில தாந்திரிக முறைகளை நம்ம செய்வதன் மூலமாக மாதம் முழுவதும் நம்ம கையில் வந்து பணம் தங்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். வீண் விரைய செலவுகள் வந்து தடுக்கப்படும். அதன்படி பார்க்கும்போது ஒரு எளிமையான சிம்பிளான மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, அப்போவுமே வந்துட்டு தாராளமாக இதை செய்யலாம். மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். மாதம் முழுவதும் கையில் பணம் தாராளமாக புரளணும், எப்போதுமே பணத்திற்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம். மேலும் பெண்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், எங்களுக்கு எப்படி பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கணவருக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலமாக தேவையான பணத்தை அவரே வந்துட்டு உங்களுக்கு தருவார். அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் வந்துட்டு இந்த மெத்தடை செய்யுங்க. எப்போதுமே உங்கள் கையில் பணம் வந்து பொண்டு கொண்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் இன்று இரவு தூங்கும்போதே ஒரு கிரீன் கலர் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இல்லைனா ரெட் கலர் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு நிறத்தை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா மணி அட்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறமும் ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த ரெண்டு வந்து எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் ஏதேனும் ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது பர்ஃப்யூமாக இருக்கலாம், பட்டை பொடியாக இருக்கலாம், பச்சை கற்பூரமாக இருக்கலாம், ஜவ்வாதாக இருக்கலாம், இல்லைனா நான் ஒரு ஆயில் சொன்னேன் இல்லையா, அந்த ஆயிலை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி வந்து சுக்கரமேடு. சுகபோக வாழ்வு அள்ளி தருபவர் தான் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அதனால் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் எழுதணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ஒரு சூப்பரான ஒரு சுவிட்சுவேர்டு தான் வந்து சொல்ல போகிறேன். இது மேலும் இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததாகவும் கருதப்படுது. இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பிரிசி, ஸ்ட்ரீம் பிரிசி, ஸ்ட்ரீம் பிரிசி. இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். இப்போ நீங்கள் இடது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா வலது கையில் வந்து எழுதிக்கோங்க. வலது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இடது கையில் எழுதிக்கோங்க. உங்களுடைய இன்னொரு கையில் வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி இதே வார்த்தையவே வந்து எழுத சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அடுத்து நிம்மதியாக படுத்து தூங்குங்க. அதாவது இதை நல்லா கொஞ்சம் டார்க்காகவே எழுதிக்கோங்க. காலையில் எழுந்திருக்கும் வரையிலும் இது அழியாமல் இருக்கிற மாதிரி நல்லா வந்து எழுதிக்கோங்க. அதன் பிறகு காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பார்த்து இந்த வார்த்தையை வந்து படிங்க. ஸ்ரீம் பிரிசி அப்படி வந்துட்டு நீங்க படிங்க. அதன் பிறகு அப்படியே நீங்க எழுந்து போய் உங்க வீட்டில் கல்லுப்பு ஜாடியில் கல்லுப்பு கொட்டி வச்சிருப்பீங்க இல்லையா, அங்க போயிட்டு உங்களுடைய வலது கையை அந்த கல்லுப்பின் மீது வைத்து
என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வற்றாத பணவரவு பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லல்ல குறையாத பணவரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனது கையில் பணம் தாராளமாக புரள வேண்டும். பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறை வாக்கியங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து சொல்லுங்கள். இது சொல்லும்போது அந்த ஸ்ரீம் பிரஷின்னு நீங்கள் கையில் எழுதியிருக்கீங்க பாருங்கள், இதை வந்து கல்லுப்பின் மீது படுற மாதிரி வச்சு சொல்லணும். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வார்த்தையை மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுற இந்த கல்லுப்பின் மீது காலையில் எழுந்தவுடனே நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுக்கு வந்து நீங்கள் குளிச்சிருக்கணும், ப்ரெஷ் பண்ணியிருக்கணும், ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. காலையில் எழுந்ததும் உங்களுடைய கையை பார்த்து இந்த வார்த்தையை வந்து 3 முறை சொல்லுங்கள். மேலும் அதே இதோடவே நீங்கள் கல்லுப்பு ஜாடியில் போயிட்டு அந்த உப்பின் மீதும் கை வச்சு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வலது கையை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னாவே போதும், மாதம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதத்தில் பணப்பஞ்சம் அப்படின்னு ஒன்று வரவே வராது, ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடை இந்த முறை செய்ய தவறுனவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அதுக்கு முந்தின நாள் இரவு வந்து நீங்கள் இது போல் கையில் எழுதிக்கோங்க. காலையில் எழுந்ததும் இதே போல் கல்லுப்பின் மீது கையை வச்சு பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறை வாக்கியங்களை சொல்லுங்கள். இதுக்கு மாதத்தின் முதல் தேதி அப்படின்னு ஒன்று இருந்தாவே போதும், வேறு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதனால் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் இந்த 2 மாதத்தின் முதல் தேதியிலுமே நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.